உண்மையான பிசினஸ் இருக்குமா இல்லையா? அதே மாதிரி ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் இப்பவே என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஹோட்டல் வந்து உங்களுக்கு வந்து அழகான கடையை உங்களுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கடை அந்த ஷாப்ல வந்துட்டு பொருள் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களோட திறமைய வச்சு நீங்க எப்படி கடையில பொருட்களை நீங்க விற்க போறீங்க, எப்படி நீங்க வந்து ஆளுகிட்ட விற்கிறதோட எப்படி ப்ரொமோட் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. அது நீங்க உங்களோட ஷாப்ல இருக்கிற சர்வீஸ எப்படி நீங்க வெளியாருக்கு ப்ரொமோட் பண்ண போறீங்க, அது உங்களுக்கு இருக்குது. அழகான ஷாப் ரெடி, அந்த ஷாப்ல சர்வீஸ் ரெடி, நீங்க அஸ் எ ஏஜென்ட் நீங்க எப்படி அந்த கடையில உள்ள பொருட்களை ப்ரொமோட் பண்ண போறீங்க, அது உங்க கையில இருக்குது. இதுதான் வந்துட்டு கம்பெனி வந்துட்டு செட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அந்த பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நோ மெம்பர்ஷிப் ஃபீ. அது நீங்க 11,000 ரூபாய் கொடுத்து நீங்க வந்துட்டு ஒரு அந்த உஸ்தன் 6 பாட்டில் கருமஞ்சள் வாங்கினீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்லி நீங்க வந்துட்டு ஏஜென்ட் ஆயிட்டீங்க. ஓகே, வருஷம் வந்துட்டு நீங்க வந்துட்டு மறுபடியும் ரினியூ பண்ணுமா இல்ல ரினியூ பண்ண தேவை இல்லை. வாழ்க்கையில் ஒரு முறைதான் நீங்க வந்து இந்த 11,000 ரூபாவை நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் தேர்ஸ் நோ எனி சிங்கிள் மணி ஃபார் யூ ஃபார் அஸ் அ மெம்பர்ஷிப் அதுல. அப்புறம் நோ ஃபார் மந்த்லி மெயின்டெயின். நிறைய பேருக்கு வந்து இதுதான் பிடிக்காத ஒண்ணு. என்ன வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மாசம் மாசம் வாங்கணும் விற்கணும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹோட்டல்ல வந்துட்டு அதாவது நீங்க வந்துட்டு எப்ப உங்களுக்கு வேணுமோ நீங்க அப்ப வாங்கினா போதும். தேர்ஸ் நோ மந்த்லி மெயின்டெயின். இந்த மெயின்டெயின் பத்தி நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மெயின்டெயின் ரொம்ப ஒரு மென்டல் டார்ச்சர். ஏன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அதாவது நீங்க வந்து மாசம் மாசம் வாங்க, இந்த மாசம் நீங்க வாங்குற பொருள் வந்துட்டு அடுத்த மாசம் வரைக்கும் வரும். ஆனா உங்களுக்கு வந்து இந்த போனஸ் கிடைக்கிறதுக்காக வேண்டி என்ன சொல்லுவாங்க, இந்த கமிஷன் கிடைக்கிறதுக்காக கம்பெனி என்ன சொல்லுவாங்க, நீங்க மாசம் மாசம் உங்களை வாங்க சொல்லுவாங்க. அப்ப நீங்க இந்த பர்டிகுலர் மாசம் உங்களுக்கு வந்து பணம் இல்லையோ, இல்ல ஏதாச்சும் நீங்க வந்து மேபி நோயில படுத்துட்டீங்களோ, நோய் வேலையா ஆயிட்டீங்களோ, ஆனா உங்க டீம் ஓடும். ஆனா உங்களால என்ன நடக்கணும் பாத்தீங்கன்னா, உங்க டீம் வந்து ரெண்டு டீமும் ஓடும். ஆனா வந்து நீங்க வந்து அந்த மாசம் மெயின்டைன் பண்றதுனால உங்க டீமோட கமிஷன் நீங்க அதை என்ஜாய் பண்ண முடியாது. இந்த குரூப் பேர் சொல்லுமா இல்லையா, அதை உங்களால என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா வந்து உங்களை வந்து அந்த மாசம் அந்த பர்டிகுலர் மாதிரி நீங்க வாங்கலன்னா யூ கேனாட் என்ஜாய் குரூப் சேல்ஸ் கமிஷன் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஆனா இந்த ஹோட்டல்ல வந்துட்டு நோ ஃபார் மந்த்லி மெயின்டெயின். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நோ சைஸ் வால்யூம் சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, மத்த கம்பெனி சொல்லுவாங்கன்னா, ஓகே நீ வந்துட்டு இவ்வளோ ஒரு 10,000 பீ மாசம் மாசம் 10,000 பீ செய்யணும், இல்லாட்டி 10,000 பீ செய்யலன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்க பதவி டீம் இது பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்துட்டு அந்த நோ சைஸ் வால்யூம் எதுவுமே நோ பிரேக் அவே. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து குரூப் சேல்ஸ் கமிஷன் இருக்கு. ஓகே, அது பாத்தீங்கன்னா வந்து சில கம்பெனி சொல்லுவாங்க, ஓகே முதல் லெவல் ரெண்டாவது லெவல் மூணாவது லெவல்ல வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு 25 ரிங்கிட் கொடுப்போம், யூஎஸ்டி வந்து 6 யூஎஸ்டி கொடுப்போம். அப்புறம் 10th level வந்துட்டு 5 யூஎஸ்டி தான் கொடுப்போம், 20th level கீழே வந்துட்டு 2 யூஎஸ்டி கொடுப்போம். அப்புறம் அதுக்கு 20-30th level கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யூ டோன்ட் என்ஜாய் த குரூப் சேல்ஸ் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அன்பிரேக்கபிள், தட் மீன் முதல் லெவல்ல இருந்து கடைசி லெவல் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு யூ வில் பி என்ஜாயிங் த 6.25 யூஎஸ்டி யூ வில் பி என்ஜாயிங். ஸோ எதுவுமே வந்துட்டு நோ பிரேக் இல்ல. அப்புறம் நோ ஹிடன் எஜெண்டா. அப்புறம் அது என்ன சொல்லுவாங்க, திடீர்னு வந்துட்டு நீங்க வந்து இவ்வளவு செய்யணும் இவ்வளவு செய்யணும்னா வந்து உங்களுக்கு இது கிடைக்காது. அப்ப நிறைய வந்து வாலெட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு யூஎஸ்டி 25 கட்டி அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே 25 வந்து நீங்க வந்துட்டு 20 யூஎஸ் நீங்க வெளியே எடுக்க முடியும், 5 யூஎஸ்டி அங்கேயே வச்சிடணும் வாலெட் வைக்கணும். ஏன்னா அது வந்து நீங்க வந்து உங்களோட ரிவார்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம வால்ட்ல அது எதுவுமே இல்லை. ஓகே, அதான் சொல்லுவேன் வால்ட் உங்க பிசினஸ். அதாவது பாத்தீங்கன்னா வெரி யூனிக், அப்புறம் ரொம்ப சிம்பிள், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹோட்டல்ல வந்த எல்லோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈவன் வி ஆர் ஆல் ஏஜஸ் நம்ம எல்லாமே ஏஜ். நம்ம ஹோட்டல்ல வந்து எந்த பதவியும் இல்ல, நீ பெருசு நான் பெருசு, நீ முத வருஷம் வந்த நான் ரெண்டாவது வருஷம் வந்து எதுவுமே இல்ல. உங்க திறமை வச்சு நீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்தீங்கன்னா நீங்க எங்களையே டேக் ஓவர் பண்ணலாம். இதெல்லாம் உங்களோட திறமை எவ்வளவு நீங்க வந்துட்டு உங்க குரூப்பை கொண்டு வரீங்கன்னு. அது அப்புறம் நீங்க வந்து ப்ரூவல், நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய சாதிச்சாங்க நம்ம சாரு, நாங்க நிறைய டாப் 10 உள்ளவங்க நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க, ஃப்ரீ காடி, அப்புறம் மாசம் மாசம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு 6 figure ஆஃப் இன்கம், இதெல்லாம் வந்து சாதிச்சிருக்கோம், 2 வருஷத்துல சாதிச்சிருக்கோம். அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு நிறைய பேர் சாதனை செஞ்சிருக்காங்க. அப்புறம் லாங் டேர்ம் பெனிஃபிட், அதாவது ஆர்பி எல்லாம் இருக்கா, யாரும் லாங் டேர்ம் பெனிஃபிட். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓகே இதுதான் முக்கியம், இது வந்து இதான் வந்துட்டு உங்களோட எப்படி நீங்க பணம் சம்பாதிக்க போறீங்க. ஒயிட் டைம் நான் இப்ப என்ன சொல்லுவேன், இது வந்து உங்களோட என்ன ஜேர்னல் சொல்லுவேன், உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற கணக்கு புக்கு. ஓகே, நீங்க
வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு இந்த பீரியடுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட அடுத்த கமிஷன் குரூப் செல்ஃப் கமிஷன் கல்குலேட் பண்றதுக்கு இந்த டிவி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேசிக் பதவின்னா வந்துட்டு எத்தனை செட் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு செட் செட்ல வந்துட்டு எத்தனை இருக்கும் பாத்தீங்கன்னா 6 பாட்டில் இருக்கும். அப்ப நீங்க 11,000 ரூபாய் கொடுத்து ஒரு செட் நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக் உங்களோட பேக்கேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பேசிக் பேக்கேஜ்ல இருப்பீங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து கம்பெனியோட அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ். ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் எத்தனை பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்னா 2 செட். அப்ப ஒரு செட்டுக்கு வந்து 250 சிவினா அப்ப 2 செட்டுக்கு வந்துட்டு 500 சிவி. அப்ப நீங்க எத்தனை கொடுப்பாங்க கம்பெனி, ஒரு செட்டுக்கு வந்துட்டு 6 பாட்டில் கொடுத்தாங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து 2 செட்டுக்கு 12 பாட்டில் தருவாங்க. ஓகே, அடுத்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா சூப்பர். சூப்பர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 6 செட். 6 செட் எத்தனை பாட்டில் இருக்கும் பாத்தீங்கன்னா 36 பாட்டில். அப்ப நீங்க மறுபடியும் இங்க பாருங்க, பேசிக் வந்து 250 சிவினா ஒரு செட்டுக்கு 2 செட்டுக்கு 500 சிவி, அப்ப 6 செட்டுக்கு 1500 சிவி. முன்ன வந்து பிவின்னு சொன்னா இப்போ வந்து கேஷ் வேல்யூ, முன்ன வந்துட்டு பாயிண்ட் வேல்யூ, இப்போ வந்து கேஷ் வேல்யூ. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா பெரிய பேக்கேஜ் வந்து பிரீமியம். பிரீமியம் பாத்தீங்கன்னா எத்தனை செட், 10 செட். அப்போ 10 செட் இப்போ மறுபடி பாருங்க, ஒரு செட் 250 சிவினா 10 செட் வந்துட்டு 2500 சிவி. அப்ப 10 செட் எவ்வளவு கொடுப்பாங்க, 60 பாட்டில் கொடுப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, நீங்க வந்துட்டு பேசிக்ல இருக்கீங்க. ஓகே, நீங்க ஒரு செட் பண்ணி வந்துட்டீங்க, இப்ப மறுவாட்டி நீங்களே உங்களுக்கு நீங்க மறுபடியும் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன செய்வீங்கன்னா கிடைக்கும். ஓகே,
உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு பேசிக் நீங்க சின்ன பேக்கேஜ் வந்திருக்கீங்க, நீங்க ஒரு ஒரு பிசினஸ் மேனையோ இல்ல ஒரு ஒரு ஸ்டார் அலியோ ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனை அறிமுகப்படுத்துறீங்க, அவரு வந்துட்டு 10% வாங்குறாரு. 10%னா கேட்டீங்க என்ன பேக்கேஜ், பிரீமியம் பேக்கேஜ். அப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், உங்களுக்கு வந்துட்டு 250 USD கிடைக்கும், இல்லாட்டியும் 17,000 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கதான் நீங்க பாக்குறீங்க, என்ன பாக்கணும் பாத்தீங்கன்னா, ஆல்சோ யூ ஜாயின் இன் அ ஸ்மால் பேக்கேஜ், நீங்க வந்து சின்ன பேக்கேஜ் ஜாயின் பண்ணிருந்தாங்க, நீங்க வந்து ஒரு பெரிய பேக்கேஜ் ஒரு நபர் அறிமுகப்படுத்தினா கம்பெனி வந்து உங்களுக்கு 17,000 ரூபீஸ் ஒரு சல்லி காசு எடுக்காம அந்த காசு அப்படியே உங்க வாலெட்ல போட்டுருவாங்க. அதான் என்ன சொல்றாங்க, இது வந்து என்ன என்ன கம்பெனி சொல்றாங்க, இது வந்து நீங்க வந்து உங்களுக்கு மேபி வந்துட்டு உங்களுக்கு வந்து திறமை இருக்கு, உங்களுக்கு வந்து பிசினஸ் செய்ய திறமை இருக்கு, பேசுற திறமை இருக்கு, ஆளுகளை ரிக்ரூட் பண்ற திறமை இருக்கு, ஆனா உங்கள்கிட்ட பணம் இல்லை. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, சின்ன பேக்கேஜ் போட்டு நீங்க இந்த பிசினஸ் வரீங்க, நீங்க உங்களுக்கு பேசு திறமையால நீங்க வந்துட்டு நிறைய எல்லாத்தையும் ப்ரீ பேக்கேஜ் நீங்க அறிமுகப்படுத்தீங்கன்னா கம்பெனி சொல்றாங்க, இது வந்து உங்களோட உழைப்பு, கம்பெனி ஃபார் நோ ரைட் டேக் யுவர் மணின்னு சொல்லிட்டு 100% உங்களோட உழைப்புக்காக அப்படியே உங்களுக்கு கொடுத்துடுறாங்க, ஒரு காசு அதுல இருந்து எடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க மத்த மத்த கம்பெனி பத்தி என்ன செய்வாங்கன்னா, நீங்க சின்ன பேக்கேஜ் வந்ததுனால அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே நீ வந்து ஒரு ஆளு பெரிய பேக்கேஜ் அறிமுகப்படுத்தினால உங்களுக்கு 17,000 ரூபீஸ் கொடுக்க முடியாது, மேபி உங்களுக்கு வந்துட்டு 3,400 தான் கொடுப்போம். அப்படி உங்களுக்கு என்ஜாய் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து உங்க பேக்கேஜ அப்கிரேட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா நம்ம வேர்ல்ட்ல அப்படி இல்லை, அதை நம்ம என்ன சொல்லுவோம், நோ ஃபால் நோ ஹிடன் எஜெண்டா, இதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்க உழைப்பு நீங்க ஒரே நாளே நீங்க வந்துட்டு ஒரே நீங்க உங்களுக்கு இந்தியா வந்துட்டு பெரிய ஒரு கண்ட்ரி, பெரிய ஒரு கண்ட்ரி. நீங்க இன்னைக்கு ஒரே நாள் இன்னைக்கு கேரளால ஒரு ஒரு பிரீமியம் போடுறீங்க, பெங்களூர்ல ஒரு பிரீமியம் போடுறீங்க, தமிழ்நாட்டுல ஒரு பிரீமியம் போடுறீங்க, ஓகே நீங்க போறீங்க மூணு பிரீமியம் போறீங்க வச்சுக்கோ, இல்ல நீங்க வந்துட்டு 10 பேர் போட்டீங்க, எல்லாத்தையும் 10 பேர் போட்டீங்கன்னா 1,07,000 ரூபீஸ் சொல்லுவாங்க, அந்த காசு அப்படியே உங்க உடனே போயிடும், ஒரு காசு கம்மியா எடுக்க மாட்டாங்க. ஒரே நாள்ல நீங்க பார்க்கலாம் பெரிய வருமானம் பார்க்கலாம். அதான் வந்து சொன்னீங்கன்னா Walter, they don't cost you to buy or நீங்க எதுவுமே வந்துட்டு அப்படி இல்லை. நீங்க இது உங்க பிசினஸ் நான் சொன்ன மாதிரி மறுபடியும் நினைச்சிட்டேன், வால்டர் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், அழகான பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, நீங்க தான் இதை எப்படி வழிநடத்தி கொண்டு போக முடியும், அது உங்க கையில தான் இருக்கு. திறமையா இருந்தீங்கன்னா டெய்லி பிரீமியம் ஒண்ணு போடலாம், உங்க திறமையில இருக்கு, பேசுற திறமையில இருக்கு, நீங்க வந்துட்டு உங்களுக்கு பணம் இல்லாம சின்ன பட்சம் வந்திருக்கீங்க, ஆனா உங்க திறமையில நீங்க என்ன செய்யலாம், டெய்லி ஒரு பிரீமியம் போடலாம். அப்ப டெய்லி ஒரு பிரீமியம் போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும், 17,000 ரூபீஸ் டெய்லி, டெய்லி உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, 17,000 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியா வெரி Got the man with the plan right here. Bring it swagger down, man, right here. Living up on sipping on beer. Yeah, clap for me, man, right here. Got the man with the plan. அப்ப மறுபடியும் அவர் வாங்க போதே போன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் போவோம், ஏன்னா நீங்க தான் அவர் அறிமுகப்படுத்தினீங்க. அப்ப அவர் வந்து இந்த இந்த ஏ நபர் வந்துட்டு 10 வாட்டி வாங்கினார்னா இந்த 25 USD 25 USD 10 வாட்டியும் 250 USD உங்களுக்கு தான் போவோம். அதான் இந்த பெஸ்ட் பார்ட். இப்ப நிறைய மத்த கம்பெனி என்ன செய்வாங்கன்னா மேல வந்து சின்ன பேக்கேஜ் போட்டு கீழே பெரிய பேக்கேஜ் போடுவாங்க. அப்ப என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியும். ஆனா இந்த கம்பெனி வால்டர்ல பாத்தீங்கன்னா அவங்க மெயின் அக்கௌண்ட் வந்துட்டு அவங்க வந்து அப்கிரேட் பண்ண அந்த காசு வந்துட்டு உங்களுக்கு தான் போகும், உங்க உங்க ஃபாலோஸ் தான் போகும். அது வந்து அதான் சொன்னா கவலைப்படையே தேவையில்லை. இது வந்துட்டு இதுதான் ரெஃபரல் கமிஷன். உங்க நீங்க அறிமுகப்படுத்தின ஏஜென்ட் மறுபடியும் வாங்கினாங்கன்னா மெயின் அக்கௌண்ட்ல அந்த பணம் உங்களுக்கு தான் போகும். ரெண்டு டீம் இருக்கணும், ஏ டீம் பி டீம். ஓகே இந்தியா வந்து நீங்க சொல்றீங்கன்னா லெஃப்ட் ஷோல்டர்
அதாவது சாரி யூஎஸ்டி 25 முத்து அறிமுகப்படுத்துறீங்க உங்களுக்கு 25 யூஎஸ்டி கிடைக்குது. ராணி அறிமுகப்படுத்துறீங்க உங்களுக்கு 25 யூஎஸ்டி கிடைச்சிருக்கு. ஓகே உங்களுக்கு 50 யூஎஸ்டி கிடைச்சு ரெண்டு பேரும் அறிமுகப்படுத்துறீங்க உங்களுக்கு 50 யூஎஸ்டி கொடுத்துட்டாங்க. ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டாவது வருமானம் தான் குரூப் சேல்ஸ் கமிஷன் குரூப்போட சேல்ஸ். அப்ப நீங்க வந்து பாருங்க லெஃப்ட்ல ஒரு ஆள் இருக்கணும் ரைட்ல ஒரு நபர் இருந்தாங்க இல்லாட்டி லெஃப்ட்ல ஒரு செட் ரைட்ல ஒரு செட் இருந்தா உங்களுக்கு வந்து கம்பெனி வந்துட்டு $6.25 கொடுப்பாங்க. அதாவது இந்தியா கரன்சி பாத்தீங்கன்னா 68 ரூபீஸ் கொடுப்பாங்க. அதாவது லெஃப்ட்ல ஒரு ஆளு ரைட்ல ஒரு ஆள் இருந்தாங்கன்னா ஆளுபடியில பொறுப்பு எத்தனை செட் ஒரு செட் லெஃப்ட்ல ஒரு செட் வாங்குறாங்க ரைட்ல ஒரு செட் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 68 ரூபீஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம் லெஃப்ட்ல வந்துட்டு பிரீமியம் வராங்க பிரீமியம் 10 செட் இப்ப லெஃப்ட்ல 10 செட் ரைட்ல ஒரே நபர் பிரீமியம் ரெண்டு பிரீமியம் வராங்க லெஃப்ட்ல வந்துட்டு இப்ப முத்து வந்துட்டு பிரீமியம் வராது அதே மாதிரி வந்துட்டு ராணியம் பிரீமியம் வந்தாங்கன்னா நபர் ஒரு நபர் தான் லெஃப்ட்ல ஒரு நபர் ரைட் ஒரு நபர் ஆனா என்ன பேக்கேஜ் பண்ணி பேக்கேஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு 10 அப்படின்னா இங்க வந்து 68 × 10 அப்படின்னா 680 ரூபீஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. இது வந்து பேரிங் காசுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்ப இந்த குரூப் போய்கிட்டே இருக்கா இல்லையா இந்த மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா 10 செட் 10 செட் அப்ப லெஃப்ட்ல 10 செட் ரைட்ல 10 செட் இது நீங்க இது குரூப் பெருசு குரூப் வந்துட்டே இருக்கா இல்லையா அந்த மாதிரி லெஃப்ட்ல 10 செட் ரைட்ல 10 செட் வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 4,250 ரூபீஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த குரூப் ஓடிக்கிட்டே இருக்கு குரூப் போட போது அடுத்தது இந்த லெஃப்ட்ல வந்துட்டு 5,000 சிவி அப்புறம் ரைட்ல 5 அதாவது 20 செட் வந்துச்சுன்னா 5,000 சிவில 5,000 சிவி ரைட்னா உங்களுக்கு வந்துட்டு 8,500 ரூபீஸ் தருவாங்க. ஸோ நீங்க பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா 10,000 உங்களுக்கு வந்துட்டு 1,700 ரூபீஸ் தருவாங்க. ஸோ நீங்க பேசிக் பேக்கேஜ் ஆனீங்கன்னா பேசிக் இங்கதான் நீங்க பாக்கணும் இங்கதான் வந்துட்டு மந்த்லியோடய டெய்லி ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு பேசிக் பேக்கேஜ் இருந்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் பெர் மந்த் வந்துட்டு $3,750 உங்களுக்கு கொடுப்பாங்க மேக்ஸிமம். இது வந்து நீங்க ஒரு பேசிக் பேக்கேஜா இருந்தீங்கன்னா பேசிக் பேக்கேஜ் போடுறா இருந்தீங்கன்னா உங்க குரூப் சேல்ஸ் கமிஷன் குரூப் சேல்ஸ் கமிஷனுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா $3,750 உங்களுக்கு தருவாங்க. நீங்க வந்துட்டு ஸ்டாண்டர்ட் பேக்கேஜா இருந்தீங்கன்னா உங்களோட மாதம் வருமானம் உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா 7,500 USD உங்களுக்கு கிடைக்கும். அதே நீங்க வந்துட்டு சூப்பர் பேக்கேஜ் இருந்தீங்கன்னா உங்களோட மாத வருமானம் 22,500 கம்பெனி கொடுப்பாங்க. ஸோ அடுத்தது பிரீமியம் பேக்கேஜ் நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட மாதம் வருமானம் 45,000 USD இமேஜின் பண்ணி பாருங்க மாசம் உங்களுக்கு வந்துட்டு 45,000 USD உங்க வாலெட்ல வந்து ஓசி பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். ஆனால் நீங்க வந்துட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த இந்த மேக்சிமம் வருமானம் இருக்கா இல்லையா நீங்க அப்ப நீங்க என்ன உங்க மேக்சிமம் வருமானம் பாருங்க 10,000 வந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 250 TV இங்க பாருங்க. இப்ப வந்துட்டு இங்க குரூப் பெருசா இது குரூப் வந்துகிட்டே இருக்கு குரூப் வராத போது உங்களுக்கு வந்துட்டு இது வந்து டெய்லி வருமானம் இது வந்து டெய்லி இங்க வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இது மேக்ஸிமம் இது வந்து மேக்ஸிமம் ஃபார் பேசிக் ஸ்டாண்டர்ட் சூப்பர் அண்ட் பிரீமியம் இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா. அதே மாதிரி இங்க வந்து நம்ம என்ன செஞ்சிருக்காங்க டெய்லி வருமானம் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு பேசிக் பேக்கேஜ்னா உங்களோட டெய்லி வருமானம் வந்துட்டு எப்படி பார்ப்பாங்க சொல்றேன் பிகாஸ் அது நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு பேசிக்ல வந்துட்டு they have a chilling அதாவது ஒன் டேக்கு வந்து எவ்வளவு கொடுப்பாங்கன்னு குரூப் சேல்ஸ் இருக்குது அதை நான் கால்குலேட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வெல்கம் இல்லை மாதம் கல்குலேஷன் இட்ஸ் நாட் அக்யூமுலேட் இல்ல அந்த பர்டிகுலர் இப்போ 8 மாதம்
வந்துருச்சு. உங்களுக்கு வந்துட்டு உங்களோட குரூப் செல்ஃப் கமிஷன் 60-50 உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது லெஃப்ட் டீம்ல 10 செட் பண்ணு, 10 செட் இல்லாட்டியும் 2500 சிவி. ரைட் ஹேண்ட் சைட்ல வந்துட்டு 10 செட் இல்லாட்டியும் 2500 சிவி வந்துச்சுன்னா உங்களுக்கு குரூப் செல்ஃப் கமிஷன் 60-50 கொடுத்துருவாங்க. ஓகே, அதை தவிர்த்து மூணாவது வருமானம் ஆர்பி. ஆர்பி உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க பார்த்தா, உங்களுக்கு ரெண்டு ஆர்பி கிடைக்கும். இந்த ரெண்டு ஆர்பியோட வெளி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 யூஎஸ்டி. இந்த ரெண்டு ஆர்பியோட வெளி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 யூஎஸ்டி. அப்ப நீங்க பாருங்க, இந்த 62.50 யூஎஸ்டி நீங்க இதை செலவு பண்ணுங்க. உங்க டெய்லி செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிற உங்க சம்பளம் சொல்லுவேன், இது வந்து உங்களோட சம்பளம். இந்த 50 யூஎஸ்டி உங்க சேமிப்பு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட சேமிப்புல இருக்கும். இதை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இது என்ன செய்யுங்க, இது வந்து அப்புறம் நீங்க வந்து காரு இந்த மாதிரி வாங்கலாம். ஓகே, சோ இது என்ன செய்யலாம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்க ஃபியூச்சர் சேமிப்புன்னு சொல்லுவோம். ஓகே, சோ நீங்க பாருங்க, ஆக்சுவலி வந்து நீங்க பேசிக் தெரிஞ்சா இங்கதான் நீங்க பாக்கணும் எதுக்கு வந்து இந்த மூணு நீங்க அப்ளை பண்ண சொல்லுவோம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே இப்ப நீங்க வந்துட்டு நீங்க பேசிக்ல இருக்கிறீங்க, உங்க டீம் ஒரே மாசத்துல ஒரு சைட் வந்து 250 சிவி வந்துருச்சு, இன்னொரு சைட்ல 2500 சிவி வந்துருச்சுன்னா சட்டப்படி உங்களுக்கு ரெண்டு ஆர்சி கொடுக்கணும். ஆனா கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, பேக்கேஜ் யாருக்கு வந்துட்டு ஆர்சி தருவாங்க பாத்தீங்கன்னா, சூப்பர் பேக்கேஜ்க்கும் பிரீமியம் பேக்கேஜ் மட்டுமே இந்த ஆர்சி லீடர்ஷிப் ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு குரூப் செல்ஃப் கமிஷன் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா இந்த மூணாவது வருமானத்தோட சாவி, அதாவது ஓபன் தி டோர் ஃபார் தி செட் இன்கம், என்னன்னா உங்களோட பேக்கேஜ் வந்துட்டு சூப்பரா இருக்கணும். நீங்க எப்படி சூப்பராவது, முதல் நீங்க பேசிக் வாங்கிட்டீங்க இல்லையா, மறுபடியும் மறுபடியும் நீங்க சாப்பிடுறீங்க, வாங்கி வாங்கி சாப்பிடுறீங்க, வாங்கி வாங்கி சாப்பிடுறீங்க, அந்த மாதிரி நீங்க ஆறு வாட்டி நீங்க சொந்தமா வாங்கினாலே ஆட்டோமேட்டிக் சூப்பரா இருக்கீங்களா இல்லையா. சோ நீங்க எப்ப சூப்பரா ஆகுறீங்களோ ஆட்டோமேட்டிக்லி உங்களோட சாவி ஓபன் தி டோர் ஃபார் தி செட் இன்கம். அப்ப உங்களுக்கு மூணாவது வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சோ நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க பேசிக்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணாவது வருமானம் கிடைக்குமா, மூணாவது வருமானம் கிடைக்காது. ஒன்னு ரெண்டாவது ரெண்டு வருமானம் தான் கிடைக்கும், அது குரூப் செல்ஃப் கமிஷன் ரெஃபரல் கமிஷன் மட்டுமே கிடைக்கும். இப்ப எக்ஸாம்பிள், ஒரே மாசத்துல இப்ப நீ நவம்பர் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சேல் பண்ணா அந்த பர்டிகுலர் மந்த் 20 பண்ணா 2500 சி வந்துருச்சு. ஏ டீம்ல 2500 சி வந்துட்டா நீங்க என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 இருக்காது மாசம் முடிஞ்சிருக்கு, நீங்க வந்துட்டு உங்க பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணலாம். அப்கிரேட் பண்ணி சூப்பரா இருக்கீங்கன்னா என்ன நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், எதுக்கு வந்து நம்ம உங்களுக்கு சூப்பரா சொல்றோம் பாத்தீங்கன்னா, வந்துட்டு உங்களோட மூணாவது வருமானம் அது சேமிப்பு சொல்லுவோம் லீடர்ஷிப் போனஸ், அதுக்கு வந்துட்டு கண்டிப்பா நீங்க வந்துட்டு சூப்பரா இருந்தாதான் உங்களுக்கு வந்துட்டு அது கொடுப்பாங்க, இல்லையா கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா, அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து சூப்பரா இருக்கீங்க, மாசம் குரூப் ஓடிக்கிட்டே இருக்கு, மறுமாசம் பாத்தீங்கன்னா 5000 சி லெஃப்ட்ல 5000 சிக்கு ரைட் வந்துச்சுன்னா உங்களோட வந்துட்டு குரூப் செல்ஃப் கமிஷன் 125 யூஎஸ்டி. இது நீங்க ஒரு சம்பளம், இதை யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஆர்பி எவ்வளவு கொடுப்பாங்க, 4 ஆர்பி வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 யூஎஸ்டி. அப்ப நீங்க பாருங்க, மொத மாசம் 50 உங்க சேவிங் இருந்துச்சு, 50 யூஎஸ்டி சேவிங், மறுமாசம் 100 யூஎஸ்டி சேவிங், அப்ப 150 யூஎஸ்டி உங்க சேவிங்ல இருக்குது. இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது கஷ்டப்பட்டு ஒரு 6 வந்துட்டு 60,000 சிவி லெஃப்ட்ல 60,000 சிவி ரைட், இது உங்களை ஒண்ணு இல்லையா, உங்க வரைக்கும் ஒண்ணு இல்லையா, உங்க டீமோட மறுபடியும் வாங்குறாங்க அப்கிரேட் பண்றாங்க, அப்புறம் வந்துட்டு சப் அக்கௌண்ட் திறக்கிறாங்க, இதெல்லாம் சேர்த்துதான். அப்ப உங்க டீம் ஓட 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 60,000 சிவி வந்துச்சுன்னா உங்களோட குரூப் செல்ஃப் கமிஷன் 1500, இது உங்களோட சம்பளம், இது உங்க சம்பளம், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஆர்பி கொடுப்பாங்க, 48 ஆர்பி தருவாங்க, அதுல வெளியே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1200 ஆர்பி. இது வந்துட்டு உங்களோட 1200 யூஎஸ்டி, இதெல்லாம் வந்து உங்களோட சேமிப்பு. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். முக்கியமா உங்களுக்கு என்ன தெரியும், இந்தியா மக்களே உங்களுக்கு என்ன தெரியும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மூணாவது வருமானம் வேணும்னா அது சாரி ஓபன் தி டோர் ஃபார் தி செட் இன்கம், உங்க பேக்கேஜ் சூப்பரா இருக்கணும் இல்லாட்டி பிரீமியமா இருக்கணும். சூப்பர் ப்ரீமியம் இருந்தாதான் நீங்க மூணாவது வருமானத்துக்கு தகுதி ஆவீங்கள். ஓகே, நான் சூப்பரா ஆயிட்டேன், எனக்கு ஆர்பி கிடைக்குமா, டீம் ஓடல, டீம் ஓடலன்னா உங்களுக்கு ஆர்பி கிடைக்காது, சாவி கிடைச்சிருச்சு ஆனா வீட்டுக்கு போற முடியாது. ஓகே, அப்ப என்ன செய்யணும்,
நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஐ திங்க் எல்லாம் அன்னைக்கு மாதிரி பேசிட்டு நீங்க பாத்தீங்கன்னா நெட் காமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்துட்டு வந்துட்டாரா?